வணக்கம் நேர்களே வினா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வார வினா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் நீங்களும் பார்த்துருப்பீங்க சமீபம் ஒரு வார காலமாக என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக தன்னுடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜில் ட்விட்டர் பேஜில் காவி நிறம் உடுத்தி வெள்ளுவர முதல்ல போட்டாங்க அந்த செயல்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க அது நியாயம் இல்லை என்று தோன்றுகிறது ஏனென்றால் வள்ளுவருக்கு ஒரு உருவத்தை நாம் வந்து மக்களினுடைய மனதில் நிலைநிறுத்திய பிறகு அதுவும் குறிப்பாக அரசே எடுத்து ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக இருந்தவரை கொண்டே அந்த படத்தை திறந்து வைத்த பிறகு அதற்கு முன்பு இருந்த அவருடைய படங்களைப் பற்றியோ அவருடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றியோ வழிபட்டவர்கள் எவ்வாறெல்லாம் அவரை பார்த்து விரும்பினார்களோ அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை அதற்கு மேலாக பொதுவாக புதுவெளியில் திருவள்ளுவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அதற்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட உடையை போடுவது என்பது பொருத்தமாக இருக்காது நிச்சயமா சார் இப்போது அதுக்கு பொருத்தமாக இருக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அது பொருத்தமாக இருக்காதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா இல்லை பொருந்தவே பொருந்தாதுங்கிறது சரியாக இருக்குமா வல்லூருக்கு உடைய நினைக்கிறது இல்ல அவர்கள் சொல்கிறார்கள் வள்ளுவர் பொதுவானவர் என்று சொல்கிறார்கள் ஒரு அரசு பொது நிலத்தை ஒருவர் ஆக்கிரமிக்க கூடாது தானே அது இப்போ எங்களுக்குத்தான் சொந்தம் அவர் இந்து அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்களை அவங்க எடுக்கிறாங்க இருந்து நிறைய உதாரணங்களை அவங்க காட்டுறாங்க இந்திரனை பற்றி பேசியிருக்கிறாரு யமனை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு குரலாக வரிசைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா அப்போ அது சரிதான் அப்படின்னு நம்ம தோண வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுறோமே ஒருவேளை அவங்க சொல்கிற சரிதான் போல இருக்குது அப்படின்னு இல்லை அது நிறைய பேர் இதுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க இந்து மதம் என்பது எப்போது வந்தது திருவள்ளுவருடைய காலம் எப்போது வந்தது என்று சமஸ்கிருதத்தில் வெண்பா யாப்பே கிடையாது தமிழில் இந்த வெண்பாயாப்பை எடுத்துக்கொண்டு குரல் வெண்பாவில் இவர் செய்திருக்கிறார் இரண்டாவது திருக்குறளின் முப்பால் தான் அறம் பொருள் இன்பம் ஆனால் வடமொழியில் தர்ம அர்த்த காம மோட்சம் என்று நான்கு பால்கள் இருக்கின்றன ஸோ அங்கேயே இவர் வேறுபடுகிறார் மூன்றாவதாக நமக்கு இந்த முப்பால் என்பது திருவள்ளுவர் முதலில் சொன்னதாக இல்லை அதற்கு முன்பு தொல்காப்பியத்திலும் இன்பமும் பொருளும் மரணம் என்று மூன்று பால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இது தமிழ் மரபில் வந்திருக்கிறார் என்று தெரிகிறது மூன்றாவது வேதம் மரபில் அவர்கள் சொன்ன என்னென்ன செய்திகளை இவர் மறுத்திருக்கிறார் என்று பார்க்கலாம் உதாரணமாக எல்லோரும் சொல்வது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அதற்கு அடுத்த வரியை காட்டி இல்லையே அங்கே சிறப்போவா செய்திகளில் வேற்றுமையாள் என்று இருக்கிறதே ஆகவே அங்கே வருணம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இல்லை அப்படி என்றால் பார்ப்பான் ஒழுக்கம் என்று பார்ப்பனராக பிறந்த ஒருவர் ஒழுக்கத்தில் குறைந்தவராக ஆனால் அவர் பிறவியிலாக பார்ப்பனராக இருந்த போதிலும் அவர் கீழானவராவார் என்று எந்த வடநூலிலும் இல்லை அபிசுரிந்து ஆயிரம் வேட்டலின் என்று சொல்கிறார் அபிசுரிந்து ஆயிரம் வேட்டல்னா ஆயிரம் வேள்விகளை நீங்கள் செய்தாலும் என்று சொல்கிறார் ஆயிரம் வேள்விகளை ஒருவன் எதற்காக செய்ய வேண்டும் என்று நாம் தேடிப்போனால் போனால் உங்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும் என்று இந்திர பதவி கிடைப்பதற்காக ஒருவன் ஆயிரம் வேள்விகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த வேள்வியில் நீங்கள் உயிர்களை பலி கொடுக்க வேண்டும் அவிசொரிந்து ஆயிரம் வெட்டலில் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று நீங்கள் ஆயிரம் கேள்விகளை செய்து உங்களுக்கு இந்திர பதவியை கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு உயிரை கொன்று அதை பெறுகிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று சொல்வது எப்படி நமக்கு இந்து மதம் சொல்கிற ஒன்றுக்கு இணையாக இருக்க முடியும் உதாரணமாக கல்வி எல்லோருக்கும் கிடையாது என்றார்கள் ஆ திருவள்ளுவர் கல்வி எல்லோருக்கும் வேண்டும் என்று சொல்கிறார் யாதானும் நாடாமால் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதல் என்னொருவன் எவன் ஒருவன் இங்கே பிறப்பினால் மேல்வர்ணத்தாருக்கு மட்டுமே கல்வி உரியது என்கிற கோட்பாடு இங்கே இல்லை சரியா அப்படி என்றால் மூன்றா இரண்டாவதாக மேற்பால் ஒருவன் கற்பின் கீழ்ப்பால் ஒருவனும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே கல்வி தான் உங்களுக்கு தகுதியை தருகிறதே தவிர பிறப்பு இல்லை என்பதை அவர் சொல்கிறார் மூன்றாவதாக இறந்து பிச்சை எடுத்து வாழ்வதை பற்றி ஒரு கருத்து இருக்கிறது அந்தனர்களுக்கு வேதியர்களுக்கு இறந்து வாழுதல் என்பது அவர்களுடைய கடமைகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது பிச்சை எடுத்து உண்ணுதல் என்பது இவர் இறந்து உயிர் வாழ்தலை ஏற்கவில்லை அப்படி வாழ்கிற வே அப்படி வாழ்கிற ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுமானால் இந்த உலகை இயற்றியவனே ஒழிக என்று சொல்கிறார் இல்லை அந்த இடத்துல அந்த குரலையும் தான் அவங்க தனக்கு சாதகமாக சொல்கிறாங்க உலக இயற்றியான்னு அவர் ஏன் சொல்கிறார் அப்போ தெய்வத்தை பற்றி கடவுளை பற்றி அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றாங்களே நல்லா இருக்கு உலக இயற்றியான் என்றால் தொன்மை கதைகள் புராணங்கள் மதங்கள் எல்லாவற்றிலும் உலகை உலகம் எப்படி உருவானது என்பதை பற்றிய செய்திகள் கதைகள் இருக்குது தானே எல்லா மதங்களும் உலகத்தை கடவுள் படைத்ததாகவே சொல்லியிருக்கின்றான் சரியா ஆனால் இவர்தான் தான் தொல்காப்பிய மரபுடி இவர் உலகம் வந்து கடவுளால் படைக்கப்பட்டதில்லை இயற்கையினுடைய தொடர் நிகழ்வுகளால் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் என்பது நமது மரபாக இருக்கிறது அப்படி வள்ளுவர் சொல்வதற்கு காரணம் நீங்கள் நம்புகிற மாதிரி இந்த உலகத்தை கடவுள் படைத்திருந்தால் இப்படி ஒருவன் பிச்சை எடுத்து உண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பானால் அவனும் மொழி என்பது தானே இப்போ நிறைய குறள்களை நீங்க சொல்றீங்க இப்போ இந்து மதத்தினுடைய இந்த கோட்பாடுகளுக்கு எதிராக எவ்வளவு குறள் இருக்கு அப்படின்னு அதுலயே இப்போ பாஜக இந்து தான் அப்படின்னு சொல்றதுக்காக சில குரலை எடுக்கிறாங்க அதற்கு வந்து பாத்தீங்கன்னா கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரால் நோக்கமே மூன்றும் உடைத்து தான் எமனோ கண்ணோ பெண்மானோ இந்த இளம் பெண்ணின் பார்வை இந்த மூன்றின் தன்மையும் உடையதாக இருக்கிறது இப்போ பத்தி பற்றி இடத்துல சொல்லியிருக்கிறார் இதுக்கு என்ன அப்போ எங்கள் இந்து மதத்தினுடைய கோட்பாடு தான் எமன் வேற எந்த மதத்தில் இருக்கிறார் அப்படின்றாங்க உங்கள் மதம் எமனை சார்ந்ததுதான் இருக்கிறது என்றால் எனக்கு அதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை எமன் தான் ஒரு மதத்தினுடைய கடவுளாக கோட்பாடாக சொல்லப்பட்டிருக்கிறதாக என்றால் எனக்கு புரியவில்லை ஆனால் காலம்தான் நமக்கு யமன் காலன் என்று அவனுக்கு ஒரு பெயர் இல்லையா அப்படி என்றால் காலம் என்றால் என்ன காலம்தான் ம காலத்தில் மூன்று இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இல்லையா காலம் வந்து செத்து போவதில்லையே மனிதர்கள் தானே செத்து போவார்கள் அப்படியே காலத்தை செத்துப்போன காலம் என்று சொல்கிறோம் காலம் எப்படி சாக முடியும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களால் கடந்த காலம் சாகடிக்கப்பட்டிருக்கிறது சரிதானே காலத்தை வென்றிருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் அந்த காலத்திற்கு மேல் நாம் வாழ முடியாமல் காலம் நம்மை கொண்டு விடுகிறது அப்போது அந்த காலத்திற்கு தான் காலம் என்று பெயர் வைத்திருக்கிறோம் கூற்றம் என்று பெயர் வைத்திருக்கிறோம் ஒரு கடவுள் கோட்பாடு ஒரு மதம் என்று நாம் சொல்ல முடியும் நிச்சயமா சார் அதே வரிசையில் இன்னொரு குரலையும் வந்து மேற்கொள் காட்டுறாங்க மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுணான் தாமரையினாள் அப்படிங்கிறது தான் ஒருவனுடைய சோம்பலில் கரிய மூதேவி வாழ்கிறாள் அப்போ மூதேவியை பற்றி பேசுனா நம்ம ஸ்ரீதேவியை பற்றி தான் இந்த இடத்துலையும் அவங்க குறிப்பிட்டிருக்கணும் சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமகள் வாழ்கிறாள் திருமகள்ங்கிறது வந்து ஸ்ரீதேவியை பற்றி இருக்கலாம் அப்போ இந்து கடவுள் தான் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க முன்னிறுத்துகிறாங்க இப்போது இந்த திருக்குறளுக்கு பா சிக்கலை இங்கே எங்கே நேர்கிறது என்றால் நீங்கள் திருக்குறளை பற்றி பேசுகிறோமா திருக்குறளுக்கு வந்திருக்கிற உரைகளை பற்றி தான் வழக்கமாக பாருங்கள் ஒவ்வொரு இலக்கியத்துக்கும் இப்படி ஒரு சோதனை காலம் உண்டு உதாரணமாக திருக்குறளுக்கு பாடபேதம் என்று ஒன்று வரும் சொல்வார் எல்லாவற்றிலும் ராமாயணத்திலும் எல்லாவற்றிலும் உண்டு பாடபேதத்தில் ஒரு ரெண்டு சம்பவம் குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி ஒன்று வித்வான் தியாகராஜ செட்டியார் உங்களுக்கு தெரியும் கும்பகோணம் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக இருந்தவர் அவரிடம் ஒருவர் திருக்குறளை கொண்டு போய் இங்கே பாருங்கள் ஒரு எதுகை தவறி போயிருக்கிறது ஆகவே நான் திருத்தி காட்டுகிறேன் பாருங்கள் என்று ஒரு குரலை காண்பித்தார் என்ன குரல் என்றால் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்பது குரல் இந்த எச்சம் என்பதில் மோ மேலே தக்கார் இருக்குது கீழே எச்சம் என்று இருக்கிறது அங்கே இக்கு இருக்குது இங்கே இச்சு இருக்குது ஆகவே இது வந்து எதுகைக்கு இடிக்கிறது அதனால் இந்த எச்சம் என்பதை தக்கார் தகவலர் என்பது அவரவர் மக்களால் காணப்படும் நான் மாற்றிட்டேங்க அப்படின்னு கொண்டு போய் காமிச்சார் அதுக்கு அவர்கிட்ட அணிந்துரை எல்லாம் பாராட்டெல்லாம் எதிர்பார்த்தார் தொடர்ந்து ஒரு வற்புறுத்திய போது இப்படி என்னை வற்புறுத்திங்கன்னா அந்த பாலத்திலேருந்து காவிரி ஆற்றில் குதித்து செத்து போடுன்னு சொன்னார் இது ஒன்று ரெண்டாவது நாமக்கல் கவிஞர் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் பொன்னுசாமி தேவர் பாண்டித்துறை தேவர் உங்களுக்கு தெரியும் தமிழ்ச்சங்கல் மாறி அவர்களிடம் ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு துறை திருக்குறளை படித்து விட்டு ஆக நன்றாக இருக்கிறது என்று பூர்வம் படித்துவிட்டு அவர் போய் இப்படி திருக்குறளை கொஞ்சம் திருத்தங்கள் செய்து அச்சிட்டு ஒரு ரெண்டாயிரம் படியில் அச்சிட்டு கொண்டு போய் கொடுக்குறார் இதை இங்கே அரங்கேற்றம் செய்யலாம் என்று அவர்கள் வாங்கி பார்க்கிறாரு பார்க்குற போது முதல் குரலேயே அகரம் முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பதற்கு பதிலாக இவர் அகரம் முதலை எழுத்தெல்லாம் ஆதி உகர முதற்றே உலகுன்னு மாற்றி கொடுத்துட்டார் இந்த முதல் குரலே தகராறு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கிற ஆங்கிலேயர்கள் கூப்பிட்டு கேட்டாங்க எவ்வளோ படி அச்சடிச்சிங்க அப்படின்னு ரெண்டாயிரம்னு சொன்னாங்க இன்னும் எவ்வளோ படி கையில் இருக்குது எவ்வளோ வித்துறீங்க ஐநூறு வித்துட்டு இன்னும் ஆயிரத்தி ஐநூறுங்க அந்த புத்தகத்தை திரும்பி பார்க்குற பொன்னிச்சாமி தேவர் அதில் வந்து விலை போட்டிருக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு படிகளுக்குமான தொகையை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு வாங்கங்கிறாங்க இல்லை அரங்கேற்றம் எப்போ வச்சுக்கலான்னு அந்த நடக்குது பாருங்கள் அரங்கேற்றம் உங்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்களா அந்த நடக்குது பாருங்கள் அரங்கேற்றங்கிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா அப்படியே போட்டு கொளுத்துறாங்க கொளுத்திருக்கிறார் இது பாட பேதம் இப்படி பாடபேதம் வந்ததையே பொறுத்து கொள்ள முடியாத தமிழர்கள் பொருள் வேதம் காட்டுகிறார்களே இதை எப்படி பொறுத்துக்கொள்வது கொள்வது என்பதுதான் அதே வரிசையில் இன்னொரு குரலையும் கூட சொல்றாங்க அவ்வித்து அழுக்கார் உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும் அப்படிங்கிறது தான் இது பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கி விடுவாள் அப்படிங்கிற விஷயங்கள் அப்போ இதுவும் இந்து மதத்துக்கு சம்பந்தப்பட்டது தானே நன்றி அதாவது ஒரு ஒரு நூல் வருகிறப்போ ரெண்டு நடக்கும் பாருங்கள் கடந்த கால நம்பிக்கைகள் விழுமியங்கள் உங்கள் மனதில் கிடக்கும் அதை வைத்து கொண்டு தான் நான் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல நேர்ந்து இருக்கும் அப்படி திருக்குறள் நிறைய இடங்களில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இந்த மூதேவி சீதேவி இதெல்லாமே வந்து நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற பழங்கதைகள் நம் மனதில் கிடக்கு அதை காட்டி இவருக்கு என்ன சொல்கிறார் நீங்கள் சோம்பி சோம்பலாக இருக்காதிங்க உழைப்பாக இருங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுகிறார் அதனால் மூதேவி தான் ஒரு மதத்தினுடைய கோட்பாடுன்னு சொல்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குங்கிற வேற ஏதாவது ஆமா நீங்க பாருங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று இவர் சொல்லியிருக்கிறார் அது இந்து மதத்தை சேர்ந்த கருத்து தான் அப்படிங்கிறதுக்கு நீ கர்னர் சொன்னார் அப்படிங்கிறதுனா அப்போ நீங்க மனு தர்மத்தில் நாங்கள் வரணும் தலையில் போகிறோம் அப்படிங்கிறது முரண்படுதே அங்க தான் சிக்கல் வருது அதனால் இதை கொண்டு உங்களை அவர் அவர் உங்களவர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அன்னைக்கு அதே போல் அவர் உங்களவர் இங்களவர் என்பதே இல்லை நம்ம ஒரு தான் பொருள் இதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது சொன்னீங்க உரையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பரிமேலழகருடைய உரையை பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்த ஒருத்தர் உரை எழுதினாருன்னா கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறது அப்போ பிரச்சனைங்கிறது ஆரம்பத்துலேருந்தே இருக்குதோ இருந்தே ஆரம்பிச்சிருக்கிறதோ உரை எழுதுறதுல சிக்கல் அவங்கவுங்களும் எத்தனை மாதிரி எழுதிட்டாங்களா ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க மொழி என்பதே சத்தம் இந்த சப்தம் மொழியாகுது சப்தம் எப்படி மொழியாகும் பொருள் தரணும் சரியா சப்தம் பொருள் தந்தால் தான் மொழியாக முடியும் இப்போ என்ன நடக்கிறது பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒன்றை படமறைந்து காட்டுகிறீர்கள் கூடுகளில் கண்ணுக்கு தெரியாத சப்தத்தை படம் வரைகிறீர்கள் எழுத்து அந்த எழுத்தை பார்க்கிற போது கோடு தெரிவதில்லை உங்களுக்கு என்ன தெரிகிறது சப்தம் தான் நினைவுக்கு வருகிறது அப்போது அந்த சப்தத்தை எழுத்தோடு இணைத்திருக்கிற ஒரு அற்புதம் இருக்குது பார்த்தீங்களா அப்போது சப்தம் எழுத்தில் மறைகிறது எழுத்து ஒரு பொருளை தருகிறது பூ என்றால் அந்த எழுத்து சப்தம் இல்லை அது வெறும் கோடு இல்லை பூ என்கிற ஒன்று ஒரு பொருளை காட்டுகிறது உங்களுக்கு அந்த பொருளை காட்டுகிற போது எழுத்து மறைகிறது சப்தம் எழுத்தில் மறைகிறது எழுத்து பொருளை காட்டிவிட்டு மறைகிறது அந்த பொருள் அந்த மல்லிகைப்பூ என்றால் மல்லிகைப்பூ மனத்தை உங்களுடைய மனதில் ஏற்றிவிட்டு அது மறைந்து போகிறது அந்த மனம் உங்களுக்கு யாரோ ஒருவரை நினைவுபடுத்தி அதுவும் மறைந்து போகிறது இப்படி ஒன்று மறைதலும் ஒன்று வெளிப்படுதலும் தான் மொழியாக இருக்கிறது உதாரணம் இந்த மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைத்தது மாமத யானை இப்போ யானை பொம்மை இருக்குது அதை நாம் பார்க்கும்போது அது யானையாக பார்த்தால் மரம் தெரியாது மரமாக பார்த்தால் யானை தெரியாது இது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த பொருள் ஆனால் திருமூலர் வேறு ஒரு பொருள் சொல்கிறார் என்ன என்றால் மரமாக மரத்திலான அந்த யானை பொம்மையை பார்க்கிற போது திருமூலருக்கு அது எப்போதும் யானையாகவே தெரிகிறது உதாரணமாக அந்த பாடல் வரை பாருங்கள் மரத்தில் மறைந்தது மாமத யானை என்றால் மரம் தான் தெரிகிறது நமக்கு ஆனால் அந்த யானை எங்கே போய்விட்டு மரத்துக்குள் இருக்கிறது மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படியே மரத்தை மறைத்தது யானை என்றால் யானை உங்களுக்கு தெரிகிறது அந்த மரம் எங்கே போனது அது யானை மறைத்து இருக்கிறது அந்த மரத்தை இப்படி திருமலர் பார்த்துருக்கிறார் அப்படி ஒன்றில் ஒன்று மறைதலும் ஒன்றை ஒன்று மறைத்தலுமாக இருக்கிற இந்த எழுத்து சொல் பொருளில் மூன்றாவதாக ஒன்றை திருமலர் சொல்கிறார் இந்த இரண்டிலும் ஒரு செயல் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்ன செயல் முதலில் மரத்தை மறைத்தது மாமது மறைக்கிறது இன்னொன்று மறைகிறது இப்படி மறைவதும் மறைத்தலும் ஆகிய செயலின் வழியாகத்தான் நீங்கள் எதையும் பார்க்க முடியும் அதுதான் உங்களை காலம் கடந்து நிலைநிறுத்த முடியும் என்பதாக சொல்கிறேன் இது மொழியினுடைய கோட்பாடுகளில் ஒன்று இப்போது திருக்குறளுக்கு உரை எழுதுகிறவர்களுக்கு வருகிறேன் இப்படி கணவன் மனைவி பேசி கொண்டிருக்கிற போது கூட சண்டையின் உச்சத்தில் அல்லது சமாதானத்தின் முதல் நிலையில் நான் அப்படி சொ நினச்சி சொல்லலை என்று அவரும் நான் அப்படி ஒன் நினைச்சிட்டேன் அப்படின்னு இவரும் இப்படி புரிந்து கொள்ள முடியாமல் போகிற தருணங்கள் உண்டு தானே அப்படி என்றால் ஒரு இலக்கியம் என்பதற்கு பாலிஃபோனிக் கேரக்டர் என்பது ரொம்ப முக்கியம் அதற்கு ஒரு பல்குரல் தன்மை வேண்டும் அது படைத்த உங்களிடம் இருந்து கூட உங்களுக்கே தெரியாத அந்த குரல் உங்கள் ஆழ்மனதில் கிடந்து உங்களுக்கே தெரியாமல் வெளிப்பட்டு இருக்கிற அந்த குரலை எங்கோ ஒரு மூலையில் இருந்து படிப்பவன் கண்டு கொள்ள முடியும் அப்படி கண்ணுணர்ந்து கொண்டு அவங்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படி ஒரு ஒரு இலக்கியம் என்பதும் ஒரு கலைப்படைப்பு என்பதும் காலந்தோறும் தங்களை புதுப்பித்து கொண்டே வரும் வருகிற வருகிற தலைமுறை தலைமுறை தங்களுக்கு தேவையான ஒன்றில் இருப்பதாக உணர்ந்தால் அதை எடுத்துக்கொள்வதற்காக அது புதுப்பித்து கொண்டே வரும் அப்படி புதுப்பித்துக்கொள்கிற முயற்சிகளில் தான் இந்த உரைகள் தோன்றும் அதனால் ஒரு இலக்கியத்திற்கு ஒரே உரை என்றால் அது அயன்சின் தேரி மாதிரி ஆகிவிடக்கூடும் கூடும் பாஜக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பிரபு வெளியிட்ட அந்த நாணயத்தில்ங்கிறது ஒரு ஒரு துறவி மாதிரி தான் அவர் இருக்கிறார் அவருடைய உருவம்ங்கிறது அப்படி தான் இருக்கிறது ஒரு வெள்ளை ஆடையை நீங்கள் உடுத்தி தாடியெல்லாம் வச்சது தான் திராவிட இயக்கங்கள் செய்த ஒரு தவறு அதை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் அப்படின்றாங்க அப்போ அதில் சரியான ஒரு விஷயமாக தான் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்படியே இந்து மதத்திற்கும் தாடிக்கும் விரோதமா தெரியல இந்து மதத்திற்கும் வெள்ளைக்கும் விரோதமா தெரியல எல்லிஸு கண்டுபிடித்த அச்சடித்த அந்த நாணயத்தில் அவர் துண்ட ஒன்று மடித்து தோளில் போட்டிருக்கார் பாருங்க தாடி என்பது நமது அடையாளங்களில் ஒன்றா இல்லையா வழக்கமாக சிந்தனையாளர்களுக்கு தாடி வைத்து நாம் பார்த்துருக்குறோம் அது சாக்ரடிஸில் இருந்து இல்லையா காரல் மார்க்ஸில் இருந்து தந்தை பெரியால் இருந்து அப்படியானால் இந்த தாடியோடு திருவள்ளுவரை தொடர்புபடுத்துவது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் அவரே சொல்லியிருக்கார் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று வேறு என்னவாக வைக்க முடியும் ஒன்றும் மழிக்கவும் முடியாது நீட்டவும் முடியாது என்றால் உங்களைப் போல் இருக்க வேண்டும் இல்லையா மீசி இடித்துக்கொண்டு கொண்டு மட்டும் கொஞ்சம் குறுந்தாடியை கொண்டா இருக்க முடியும் அப்படி அவரை பார்க்கிற போதே அந்த ஒரு உணர்வு வர வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர மற்றவர்களைப் போல ஒரு கையில் கொடுக்காமல் எழுத்தானியை தானே கொடுத்திருக்கிறார்கள் அந்த உருவத்தை நீங்கள் பார்க்கிற போதே இடது கையில் அந்த ஏட்டிச்சுவடியும் வலது கையில் அதையும் வைத்துக்கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற ஒரு தோரணை இருக்கிறதா இல்லையா வாழ்வு அதை பார்க்கிற போதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் நடத்துகிற ஆசானாக நம் மனதிற்குள் பதிய வேண்டும் என்பதற்காக தானே அப்படி செய்திருக்கிறார் நிச்சயமா சார் இப்போது திருக்குறள் திருவள்ளுவருடைய இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது இது புதாகரமான உடனேயே திரும்ப பாஜகவுடைய தரப்பிலிருந்து என்ன ஒரு குரல் வருது அப்படின்னா கிறிஸ்தவம் கொண்டாடினாங்க நிறைய புத்தகங்கள்லாம் வந்தது ஏன் கலைஞரை கூடலாம் வந்து அதற்கு வந்து அணிந்துரை எழுதியிருக்கிறார் அப்போல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க இன்னொரு பக்கம் குரலா குரானா அப்படின்னு முஸ்லீமோடையும் வந்து தொடர்பு படுத்துகிறாங்க அப்போதெல்லாம் அமைதியாக இருந்த நீங்கள் இப்போ மட்டும் ஏன் ரொம்ப அதிகமாக மீண்டும் வந்து எதிர் விமர்சனங்கள் எழுப்புறீங்க கேள்விகள் எழுப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தீக்குறளை சென்றோதோம் ஆண்டார் அதுக்கு என்ன பொருள் சொன்னாங்க திருக்குறள்னே பொருள் சொன்னாங்க இல்லை அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தீக்குறுங்கிறது அப்படி இல்லைங்க புரளி அப்படின்னு சொன்னாங்க புறம் கூறுதல் அதுவும் சொன்னாங்க இல்லை புறம் கூறுதல் தான் சொல்லியிருக்கார் சங்கராச்சாரியர் பொருள் சொல்லியிருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் அது தீக்குறள் என்பது திருக்குறளை அல்ல புறம் கூறக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு அங்கே மாட்டிக்கிறாங்க இப்போ பாருங்கள் இது இதுதான் இந்த உரை மாற்றம் பொருள் பேதம் தீக்குரலை என்பதற்கு திருக்குறளை என்று ஒரு பொருள் சொல்கிறார் இல்லை 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 இது பொருளி ஒருத்தர் பொருள் சொல்கிறார் வேறுபாடு இருக்கா சரி இப்போது இது திருக்குறளாக இந்த புரளியா அதாவது புறம் கூறுதலா இந்த ரெண்டில் எது என்பது நம்ம உடனடியாக ஒரு கட்டளைக்கல் ஒன்று இருக்குது தீட்டி பார்த்துக்கலாம் எப்படின்னா தீக்குரலை சென்று ஓதுவோம்னு இருக்குது தீக்குரலை அப்படின்னா புறம் கூறுதலை சென்று சொல்லோன்னு இருந்தால் அது புரளி ஓதோம் என்ன ஓதல்னா படிக்கிறது அப்போ பொருளியை புறம் புறம் கூறுதலை படிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்களா ஓதோம் சொல்லி இவங்களை காட்டி கொடுத்துரு ஒரு சொல் பக்கத்தில் இருக்கிற சொல்லனுடைய உண்மையான முகத்தை காட்டுறதுக்கு இது முகமுடியை கிழிக்கும் அதுக்கு வர சொற்களை கொண்டு இந்த சொல்ல புரியாத சொல்லனுடைய முகமுடியை நமக்கு அடையாளம் தெரியாத சொல்லனுடைய முகமுடியை நம்ம வந்து அகற்றி பார்த்து பார்த்துக்கொள்ள முடியும் அப்படி தீக்குறளை சென்ற இப்படி இருக்குது திருவள்ளுடைய சிந்தனைகள் ஒரு மத சார்பு உடையதாக இல்லை எல்லா மதத்திற்கும் இருக்கக்கூடிய சில நல்ல குணங்களை இந்த திருக்குறளில் இருப்பதாக அவர்கள் கண்டுணர்ந்து கொண்டாடுகிறார்கள் அதில் நமக்கு வருத்தம் இல்லை மூன்றாவதாக ஒன்று என்ன என்றால் அவருக்கு அவரை நீங்கள் சிலுவையில் ஏற்றாதீர்கள் என்பது கிறிஸ்தவர்கள் திருவள்ளுவரை கொண்டாடினாலும் திருவள்ளுவரை சிலுவையில் ஏற்றவில்லை சரியா அவருக்கு கழுத்தில் ஒரு சிலுவையை போடலை இல்லையா இஸ் அதே போல் இஸ்லாமியர்கள் கொண்டாடினாலும் அவர் மீது யாரும் கல்லறியவில்லை சரியா அப்படியே திராவிட இயக்கங்கள் கொண்டாடிய போதும் அவர்களுக்கு யார் திருவள்ளுவருக்கு யாரும் கருப்பு ஆடையோ கருப்பு சிவப்போ அணிவிக்கவில்லை கொண்டாடிட்டு போங்க யாருக்கும் மாற்றம் இல்லை ஆனால் இன்றைய உலகத் தேவைக்கு இந்தியாவினுடைய எந்த இலக்கியமாவது உங்களுக்கு பயன்படும்படியாக இருக்கிறதா என்று சொல்லுங்கள் அதான் முக்கியமான கேள்வி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றார் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் வள்ளுவரை உலகத்திற்கு தந்திருக்கிறது அதனால் புகழை பெற்றது எது தெரியுமா தமிழ்நாடு இப்போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் வல்லுவரை உலகத்திற்கு தந்து இருக்கிறோம் புகழ்பெற்றது இந்து மதம் என்றால் ஏற்புடையதாக இல்லை காவி அப்படின்னாலே தியாகத்தை தான் குறிக்குது அப்போ அந்த காவியை விட்டுட்டு வெள்ளையாடை உடுத்தியதிலேயே ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படிங்கிறதையும் தான் முன்னெடுக்கிறாங்க இன்னைக்கு பாஜக ஏன் ஒரு அரசாங்கம் ஒரு வெள்ளையாடைய திருவள்ளுவருக்கு உடுத்தலாம்ங்கிற முடிவுக்கு வந்தாங்க எல்லா எல்லா நிறங்களும் ஏதோ ஒரு கொள்கை ஏதோ ஒரு மதம் ஏதோ ஒரு கட்சியின் பார்ப்பட்டு சேர்ந்து போயிடுச்சு அதனால் இல்லாத நிறம் ஒன்றில் நாம் எதையும் செய்ய முடியாது ஏதாவது ஒரு நிறத்தில் தான் செய்தாக வேண்டும் ஆனால் காவி என்பது இங்கே பொறுத்தவரை ஒரு மதத்திற்கான அடையாளங்களில் ஒன்றாக ஏற்கனவே அறிமுகமாகி இருக்கிறது குறிப்பாக வெள்ளையில் எல்லா நிறங்களும் இருக்கின்றன சூரியனில் ஏழு சுற்றி வருகிற போது இயங்குகிற போது உங்களுக்கு ஒரே நிறம் தெரியும் அது வெள்ளை தான் அப்படி வெள்ளையை போட்டுவிட்டால் அதில் எல்லா நிறங்களும் இருக்குமே என்பதனால் எல்லா நிறங்களும் இருக்கிற வெள்ளையை எல்லா சமயங்களும் கொண்டாடுகிற திருவள்ளுவருக்கு அடையாக போட்டிருக்கிறார்கள் அந்த நுட்பமம் அதுதான் இது ஒரு சிக்கல் தான் தாய் வாழ்த்து பாடிய போது கூட இப்படி நேர்ந்தது தான் எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் புண்படக்கூடாது என்பதற்காக அதற்கான சில வரிகளை எல்லாம் எடுத்து விட்டு தான் தாய் வாழ்த்தையை நாம் அமைத்தார்கள் அப்படி தான் திருவள்ளுவருக்கு ஆடை போட்டது உட்பட அப்படி தான் ஒரு இந்துன்னு கொண்டாடுறதற்கு பின்னணியில் வலு சேர்க்கிற விதமாக இன்னும் சில விஷயங்களை பாஜக தரப்பு செய்கிறாங்க கோவில் நிறைய இடங்கள்ல இருக்குது ஏன் மயிலாப்பூர்லேயே வந்து இருக்கிறது மூலவராக திருவள்ளுவர் இருக்கிறாரு எல்லை கடந்து கேரளாலேயும் கூட திருவள்ளுவரை வழிபடக்கூடிய ஒரு கோவிலே வந்து இருக்கிறது அப்போ கோவில் இருக்குது அப்போ அது இந்து தானே அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இல்லை கோவில் இருப்பதனாலே அது இந்து என்று சொல்வதற்கு இல்லை உதாரணமாக எங்கள் ஊரில் குலதெய்வத்துக்கெல்லாம் கோவில் இருக்கிறது அதற்கு சாராயம் எல்லாம் படைப்பார்கள் அதனால் அதையெல்லாம் ஒரு மதத்தின் சார்பாக இல்லாமல் குலதெய்வம் என்பதற்காக அதை கோவில் கட்டி கும்பிடுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது இரண்டாவதாக வழிபடுகிறவர்கள் தங்கள் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவர்களை அமைத்து வழிபடுகிறார்கள் என்பது ஒன்று ஆனால் அதை நாம் பொதுவாக்கக்கூடாது என்பது தான் உதாரணத்திற்கு பெரிய புராணத்தில் கண்ணப்ப சிவபெருமானுக்கு நைவேத்தியம் படைக்கிறார் உணவு படைக்கிறார் என்ன உணவு தெரியுமா அவர் காட்டுவாசி அல்லவா அதனால் காட்டில் வேட்டையாடி விட்டு வந்த விலங்கை எடுத்து ஒவ்வொரு பகுதியாக கடித்து கடித்து பார்த்து எது சுவையான பகுதியாக அந்த விலங்கினுடைய மாமிச பகுதி இருக்கிறதோ அதை சிவபெருமானுக்கு ஊட்டுகிறார் அதுக்கு அங்கே முடித்து விட்டு அவர் போய்விடுகிறார் அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு முறையாக வழிபாடு செய்கிற அவர் வருகிறார் பார்த்துவிட்டு எலும்பும் சதையும் கரியமாக கிடக்கிறது அதையெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அப்புறப்படுத்தி விட்டு செய்து கொண்டு வருகிறார் அப்போது அவருக்கு கனவில் தோன்றி அது என்னுடைய பக்தன் செய்கிற அந்த வழிபாட்டை நீ மாற்றாதே அது எனக்கு மிகவும் உப்பானதாகத்தான் இருக்கிறது சிவபெருமானை சொல்லியிருக்கிறார் என்பதை பெரிய புராணம் சொல்கிறது ஆக சேக்கிரார் எழுதிய பெரிய புராணம் சொல்கிற ஒன்றை நீங்கள் எல்லா கோயிலுக்கும் நடைமுறைப்படுத்த முன்வரலாமா இல்லை ஏதேனால் பொதுவாக ஒரு வழிபாட்டு முறை ஒன்று இருக்கிறது என்பதனால் நாம் ஒரே இடத்தில் இருக்கிறது என்பதற்காக அது எல்லா இடத்திற்குமானதாக ஆக்க முடியாது திருவரங்கம் கோயிலில் அப்படித்தான் துலுக்கநாச்சியாருக்கான சன்னதி இருக்கிறது அங்கே அவருடைய படம் இருக்கிறது அவருக்கு மட்டும் சப்பாத்தியை தான் அங்கே நைவேத்தியமாக படைக்கிறார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அங்கே பெருமாள் முசிறிக்கு போகிறார் அங்கே போகிற போது இஸ்லாமிய சகோதரர்கள் மாப்பிள்ளை சாமி என்று அவரை வரவேற்கிறார்கள் அங்கே அவருக்கு நைவேத்தியம் படைக்கிறவர்கள் போ தன்னுடைய இடுப்பில் லுங்கி கட்டி கொண்டு படைக்கிறார்கள் இவர்களே படைக்கிறாராக இருந்த போதிலும் கூட இப்படியெல்லாம் சமய நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து பழக்கப்பட்ட நம் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஒருவர் சார்ந்தவர் என்று சொல்வதன் மூலம் மற்றவர்களிடமிருந்து நாம் பிரிந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது திருவள்ளுவரை எப்படி பிரிக்காதீர்கள் என்று சொல்கிறோம் பாஜக இந்த ருத்ராட்சம் அணிவித்ததுக்கு பிறகு பட்டையெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கண்டுக்காமே விட்டு அப்படின்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காதோ அமைதியாக விட்டுட்டு போய் இதை நீங்க திரும்ப திரும்ப போய் தீண்ட தீண்டத்தான் இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்கு இன்னொருத்தர் போய் அடுத்து மாலை போடுறாரு காவி உடையை அணிவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்ல இதுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் உம்பகாலத்திற்கு பிறகு இந்த தலைமுறைக்கு திருக்குறளை திருவள்ளுவரை ஊடகங்கள் திரும்ப எடுத்து சென்றதற்கு அவர்கள் ஒரு வழிவகுத்து தந்திருக்கிறார்கள் என்பது ஒன்று இரண்டாவதாக அந்த காவி உடை இருக்கிறதே சிவபெருமானுக்கு என்ன உடை எங்கேயாவது சிவபெருமானை காவித்துடைய காவியுடை பார்த்துருக்கீர்களா புளித்தோலை அரைக்கசைத்து புளித்தோலில் காவி இருக்குதுங்க அப்படின்னா அதில் கருப்பு புள்ளியும் இருக்குதுங்க காவி துணியில் கருப்பு புள்ளியை கலந்தால் நீங்கள் வள்ளுவருக்கு போட்டிருக்கீங்க இல்லையே அப்போ முருகனுக்கு எங்கேயாவது காவி இருக்கா இல்லை அப்புறம் பெருமாளுக்கு எங்கேயாவது இருக்கா அவர் நீல நிற வண்ணன் பல்வேறு ஆடைகளை உடுத்தி உடுத்தி பட்டு ஆடைகளில் திருப்பதி பெருமாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை வர இந்த அத்திவரதர்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை வண்ணப்பட்டில் தானே வர்றாங்க காவி எங்கே உங்களுக்கு வந்து கடவுளுக்கு பொருத்தமாக நீங்கள் பிடித்தமாக உங்கள் கலராக நிறமாக நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்று தெரியவில்லை ரெண்டாவது இப்படி செய்கிற ஒன்றை நாம் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டு போகலாம் என்றால் பாஜக ஆட்சியில் இல்லாமல் செய்திருந்தால் இதை விட்டுவிட்டு போகலாம் முதன் முதலில் நாடு கடந்தது வணிகமும் மதமும் தான் இப்போ மதம் என்பது வணிகம் போல நாடு கடந்த ஒன்றாக இருக்கிறது ஆனால் இந்த எல்லைகள் கடந்த பிறகு மனித விழுமியங்கள் இருக்கின்றனவே அதற்கேற்ப தான் இந்த மதமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த மதத்திலிருந்து வியாபாரமும் நடக்கிறது அப்படி என்றால் என்ன வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரே மொழி ஒரே மதம் என்று ஒரே வணிகம் அப்படி என்றால் இந்த வணிகத்திற்கு உதவி பண்ணுவதற்காக மதத்தை மறு கட்டமைப்பு செய்ய நினைக்கிறார்கள் இந்த மறு கட்டமைப்பு செய்கிற போது இவர்கள் நாடு கடந்து இருக்கிற இந்த விழுமியங்களோடு இருக்கிறவர்களோடு இணக்கமாக இருக்க முடியும் இதில் எங்கே சிக்கல் வருகிறது என்றால் நாடுகள் அரசுகள் இருக்கின்றனவே அவர்களுடைய ஆட்சிப் பகுதியை அதிகாரமும் சிக்கலுக்குள்ளதாக இருக்கிறது முன்பெல்லாம் அதிகாரத்தை கொண்டு எந்த துப்பாக்கிகளை துப்பாக்கிகளைக் கொண்டு உங்களை கட்டுப்படுத்தலாம் ஆனால் ஆயுதங்களை கொண்டு வியாபாரம் செய்ய முடியாதே அதற்கும் இந்த மதமும் வணிகமும் அடிப்படையாக இருக்கின்றன அப்படியானால் மொழி வழியாக உங்களை கட்டமைத்திருக்கிற அந்த விழுமியங்களை கொண்டதாக மதம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் எங்கே எந்த நாட்டில் குடியிருந்தாலும் மதத்தின் மூலமாக உங்களை தொடர்புபடுத்தி கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள முடியும் என்று நம்புகிறார்கள் என்றால் இந்திய அரசு மதத்தின் வழியாக இந்த வணிகச் சந்தைக்கு உதவுவதும் இந்த மதத்தை மறுகட்டமைப்பு செய்வதற்கு இதற்கு எதிரான கருத்துக்களை உடையவர்களையும் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கும் திருவள்ளுவருக்கு சாயம் பூசலாம் அந்த புத்தகத்திற்கு கலைஞர் அன்னைக்கு அணிந்துரை எழுதினார் இல்லைங்களா அப்போ ஒரு கிறிஸ்தவர் வந்து எழுதினா மட்டும் அணிந்துரை எழுதுறது அத நம்ம எப்படி பார்க்கறது அரசியல் ஆக்குறாங்க அதுல என்ன இருக்கு கலைஞர் வந்து ஏன் எழுதினார் தீக்குரலை சென்றோதும் என்று சொல்கிறவர்களிடம் இருந்து திருக்குறளை அங்கிருந்து வந்த போப்போ அல்லது வீரமாமுனிவரோ அல்லது தெய்வநாயகமோ இவர்கள் வந்து போற்றுகிறார்கள் என்றால் அதுக்கு அதில் என்ன தவறு இருக்க முடியும் நாம் கை கொடுக்கலாம் தானே ஏன்னா திரு திராவிட மொழிகளை பற்றி சொன்னார் கால்வல் என்பதற்காக கால்வல் சொன்னால் ஒத்துக்கொள்வதா என்று நாம் வந்து வீம்பு காட்ட வேண்டாமே நல்ல கருத்துக்கள் எங்கிருந்தாலும் யார் போற்றினாலும் கொண்டாடலாமே அவரே தேவநாயகமே திருவள்ளுவருக்கு கழுத்தில் சிலுவையை அணிந்து அதை அட்டப்படமாக போட்டு ஏ திருவள்ளுவர் வந்து ஏசுநாதரின் சிஷியர்கள் சீடர்கள் ஒருவர் தான் என்று படம் போட்டு கொண்டு வந்து கொடுத்திருந்தால் அதற்கு அறிஞர் கலைஞர் அவர்கள் அணிந்துரை எழுதியிருந்தால் நாம் வந்து அதை யோசிக்கலாம் இல்லை என்றால் சிந்தனையை போற்றுவதில் நாம் யாரும் தவறு என்று சொல்வதற்கு இல்லையே நிச்சயமா சார் இந்த திருவள்ளுவரை பத்தி பேசின இந்த சர்ச்சைகள் அதில் நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க நிறைய தகவல்களை நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார்